Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாஸ்தா, ஒயிட் பாஸ்தா பார்க்க போறோம். அது வீட்லயே நம்ம எப்படி செய்யறன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். வாங்க friends, வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தலாம். பாஸ்தா 1 கப், pepper, chili flakes, garlic வந்து நான் ஃபைனா chop பண்ணிருக்கேன். Butter, milk 1 கப், மைதா 2 spoon, boiled corn, கேரட் அண்ட் கேப்சிகமை நம்ம நீல வக்கில் கட் பண்ணிக்கலாம். ஆனியனை நம்ம ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருட்களை வச்சு தான் நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இந்த பாஸ்தாவை போட்டுக்கலாம். பாஸ்தாவை போட்டு வேக வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைப்போம். பாஸ்தா வெந்துட்டு இருக்கும் போது அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஸோ ஆயில் போட்டால் நம்ம ஒட்டாமல் வரும், அதுக்காக தான் நம்ம போடுறோம். பாஸ்தா வெந்துட்டுருக்கட்டும். நம்ம இன்னொரு அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் விட்டுட்டு அதில் ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இதில் வந்து கேரட் அண்ட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன், இந்த வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம சால்ட் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதில் வேக விடலாம். நம்ம வந்து கார்ன் வந்து ஏற்கனவே நம்ம பாயில் பண்ண கார்ன் தான் போட்டுப்போம். நம்ம கேரட் அண்ட் கேப்சிகம் மட்டும் லைட்டாக பாயில் ஆனால் போதும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா கிண்டி விட்டுருந்தோம். இப்போ நல்லாவே நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஒரு ஆஃப் பாயில் வந்துச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாஸ்தாவும் நம்ம நல்லா வடித்து விட்டாச்சு. இப்போ நல்லா உதிரி உதிரியாக நமக்கு பாஸ்தாவும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பேன் வச்சுருக்கோம் நம்ம ஸ்டவ்வில். பேன் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ கார்லிக் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம வந்து மைதா ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நம்ம சிம்மில் வச்சு இப்படி நம்ம கிளறிட்டே இருக்கணும். பாலும் மைதாவும் நல்லா திக்காயிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் பாயில் பண்ண பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் நம்ம ஏற்கனவே அது பாயில் பண்ணியிருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக பெப்பர், சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. க்ரீமியான ஒயிட் பாஸ்தா ரெடி. க்ரீமியான ஒயிட் பாஸ்தா ரெடி.
இது வீட்டில் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.